வணக்கம் சார். வணக்கம். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு இன்னும் 2 வாரங்கள் தான் இருக்குது. அதிமுக திமுக மாறி மாறி தேர்தல் அறிக்கைகள், நல்லா கவர்ச்சியான தேர்தல் அறிக்கைகள்லாம் விடுறாங்க. இந்த ரெண்டு தேர்தல் அறிக்கையோட ஒப்பீடு எப்படி பார்க்குறீங்க? ரெண்டு தேர்தல் அறிக்கை அதிமுக திமுக ஒப்பீடுன்னா பார்க்க வேண்டாம். பெஸ்ட்டுன்னு பார்த்தா அதிமுக தேர்தல் அறிக்கை பெஸ்ட்டுன்னு தான் இருக்குது. ஏன்னா திமுக தேர்தல் அறிக்கையில் வந்து மக்கள் எதிர்பார்த்த விஷயமே வேறு. என்ன மாதிரி எதிர்பார்த்தாங்கன்னா, ஸ்டாலின் வந்து தேர்தல் அறிக்கையில் முதல் வார்த்தையே வந்து, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கட்ட பஞ்சாயத்து இருக்காது, ரவுடிசம் இருக்காது, நில அபகரிப்பு இருக்காது, கந்து வட்டி பிரச்சனைகள் இருக்காது, இங்கே எல்லா மத மக்களும் ஒன்றா மதிக்கப்படுவார்கள் அப்படின்ற மாதிரி இருக்கிறது தான் பொது வெகுஜன மக்கள் எல்லாம் எதிர்பார்த்தது. பட் அதிமுக ஆரம்பத்திலேருந்தே வந்து அவங்களோட ஸ்டாண்டை கரெக்டாக வச்சுருக்காங்க. எந்த இடத்துலையும் வந்து எடப்பாடி நடிக்கலை. அவர், நான் ஹிந்து, நான் கோயிலுக்கு போகிறேன், பக்தியாக இருக்கேன்னு சொல்லி அதையும் வெளிப்படுத்துகிறாரு. அதே சமயத்தில் இங்கே மத சார்பின்மை தமிழ்நாட்டில் வந்து எல்லா மதமும் மதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அவர் தர்காக்கும் போகிறாரு, சர்ச்சுக்கும் போகிறாரு, எல்லோருமே சந்திக்கிறார். ஸோ அந்த விஷயத்தில் பார்க்கும்போது எடப்பாடியும் சரி, அவரோட தேர்தல் அறிக்கையும் சரி, பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் அப்படின்னு திமுக அறிவிக்கிறாங்கன்னா, அடுத்து 1500 ரூபாய் அப்படின்னு அதிமுக அறிவிக்கிறாங்க. இங்கே பயிர்க்கடன் தள்ளுபடின்னு இங்கே ஸ்டாலின் சொல்கிறாருன்னா, உடனே எங்கள் பழனிசாமி அவர்கள் தள்ளுபடி பண்ணுறாரு. இன்னும் சேர்த்துங்க, கமல் 3000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு இல்லத்தரசிகளுக்கு உரிமை தொகைன்னு சொல்லி, அதையும் சேர்த்துங்க. இல்லை, ஆனால் இவங்க காம்படிஷன் எப்படி பார்க்குறோமோ திமுக அதிமுகவை தான் பார்க்குறோம். அப்போது இவரை பார்த்து அவர் காப்பி அடிக்கிறார், அவரை பார்த்து அவர் காப்பி அடிக்கிறார். இல்லைங்க, இதில் காப்பி அடிக்கிறதுலாம் கிடையவே கிடையாது. மக்களுக்கு யார் நல்லது செய்கிறா, யார் ஆட்சியில் மக்கள் நிம்மதியாக இருக்காங்க. இப்போ சமீபத்தில் வந்து தில்லுமுழுத்து கம்பெனின்னு சொல்லி ஒரு விளம்பரம் வருது. அந்த விளம்பரம் வந்து நிறைய பேர் விளம்பரம் பார்க்குறாங்க, நான் அதை உண்மையாக தான் பார்க்குறேன். இந்த ஆட்சியில் நாங்கள் நிம்மதியாக இருக்கோம்ப்பா, ஜாதி கலவரம் இல்லை, மத கலவரம் இல்லை, எந்த பிரச்சனையும் நிம்மதியாக இருக்கணும். எடப்பாடி ஆட்சியில் நிம்மதியாக இருக்காங்க. அதே சமயத்தில் சமீபத்தில் பாண்டே கூட ஒரு நிகழ்ச்சியில் சொன்னார், கன்னி ராசி கேள்விப்பட்டிருக்கோம், தண்ணீர் ராசி பார்த்ததில் எடப்பாடி ஆட்சியில் எல்லா நீர் நதிநிலையும் எல்லா குளமும் ரொம்ப இருக்குது. திமுக கட்சிக்காரனே சொல்கிறேன், எங்கள் ஆற்றுல நான் தண்ணியே பார்த்ததில் இவர் இதில் போதும்பா மூடுன்ற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு ராசியான முதல்வராக இருக்கார். இதில் காப்பி அடிக்கிறதுன்னு தாண்டி போட்டி போட்டு நல்லது செய்கிறாங்கன்னு செய்யட்டும் தான் நான் சொல்லுவேன். இப்போ வந்து 1000 ரூபாய் திமுக தேர்தல் அறிக்கையில் வந்திருக்கனா, எடப்பாடி 1500 கொடுக்குறேன் நல்லது தானே? இப்போ இங்கே இலவசத்தையே வந்து ஒரு கேலி பொருளாகவும் ஒரு இதாக பண்ணி வச்சுட்டாங்க. அதில் எடப்பாடி அவர்கள் கொடுத்துருக்குற அந்த வாஷிங் மிஷின் இலவச திட்டம் வந்து ஒரு பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு, தாய்மார்கள்ட்ட வரவேற்பு. இலவசங்களே மக்களை ஏமாத்துறது தான். அப்படிலாம் கிடையாது, யாருங்க சொன்னா இலவசங்கன்ற, நான் நம்ம காசு அவங்க கொடுக்குறாங்க, இது எங்கே இலவசம் இருக்கு? இப்போ ஓட்டு இலவசத்தை ஒழிக்கணும் சீமான் போட்டவர்களா? சீமான் சொல்லுவாருங்க, ஆனால் சீமான் இலவசமாக எல்லாத்தையும் காசு வாங்குறாரு. அவங்க கதை கட்சிக்காரங்க எல்லாத்தையுமே இப்போ அந்த கடா வெட்டினார், அதுக்கே 1 லட்சம் ரூபா மாவட்ட செயலாளர்கிட்ட வாங்கினேன்னு சொல்லி ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்காரு. அவருக்கு இலவசம் வாங்கலாம், மக்கள் வாங்கக்கூடாதா? இது என்ன நியாயமாக இருக்குது? இல்லை, ஒரு கட்சியிலேருந்து வாங்குறாங்க, கட்சி நிதியாக தானே வாங்குறாங்க. எங்கள் மக்கள் பரிப்பணத்தை மக்களுக்கே தான் திரும்ப கொடுக்குறாங்க. இது இலவசம் நீங்கள் ஏன் கேவலமாக பார்க்குறீங்க? நான் சர்க்கார் படாப்போ ஏர முருகதாஸ் வந்து வாஷிங் மிஷினையும் ஒழிக்கிறேன்னு சொல்லி சன் டிவியில் சன்பிக்ஸ் ஆயிடுச்சு சர்க்கார் படாப்போ, நான் அதை கண்டித்தேன். இப்போ ஏர முருகதாஸுக்கு எல்லா வசதியும் இருக்குது, அதை கேவலமாக எடுக்கிறார். இவ்வளோ வசதி, இப்போ எத்தனை பேர் வீட்டில் வயசானவங்க வந்து துணி துவைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு வாஷிங் மிஷின் மிகப்பெரிய உபயோகமாக இருக்கும்ல, அதையே நீங்கள் இலவசம்னு சொல்லி பார்க்குறேன். உங்களுக்கு வசதி இருக்குது, நீங்கள் வாங்கிக்கிங்க, வசதி இல்லாதவங்களுக்கு தானே வாஷிங் மிஷின் கொடுக்குறாங்க. இப்போ இலவசங்களுக்கு மக்கள் அடிமை ஆகிட்டாங்களா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. மக்கள் தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவானவங்க. நீங்கள் மக்களை இலவசம் கொடுக்கறதுக்காக ஓட்டு போடுறவங்களாம் கிடையாது. யாரோட ஆட்சி காலத்தில் நாங்கள் நிம்மதியாக இருக்கும்பா? இப்போது 2016 தேர்தலில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு அதிமுக ஜெயிச்சது காரணம் என்னன்னா, திமுக ஆட்சியில் பப்ளிக் பாதிக்கப்பட்டாங்க. எந்த மாதிரி பப்ளிக் பார்த்தீங்கன்னா, நிலாபகரிப்பு பிரச்சனை இருந்துச்சு, கந்தட்டி பிரச்சனை இருந்துச்சு, மெயினான விஷயம் கரண்ட் கட்டுப்பா. எல்லாருமே ஏழையிலேருந்து பணக்கார வரைக்கும் அந்த மின்சார கட்டினால பாதிக்கப்பட்டாங்கல்ல, அப்போ எல்லாருக்குள்ள ஒரு ஆதங்கம் தான். இங்கே பொதுமக்கள் வந்து எந்த ஆட்சி நடந்தாலும் சரி, நாங்கள் நிம்மதியாக இருக்கணும், நாங்கள் நிம்மதியாக எங்கள் யாரை நிம்மதியாக வச்சுருக்காங்களோ அவங்களதே எங்கள் ஓட்டணும், அதுதான் சிந்திப்பாங்க. இல்லை, ஒரு 10 வருஷம் அதிமுக இருந்துட்டாங்க, அதனால இந்த தடவை திமுக தான் வரும் அப்படின்னு பல கருத்துக்கணிப்புகளும் கூட சொல்லுது. ஏன் நீங்கள் சொல்கிற அதே பாண்டே அவர்கள் கூட இந்த தடவை திமுக 130 இடங்களுக்கு மேலே ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு கூட சொல்லியிருக்காரு. 2016 கருத்துக்கணிப்புலையும் இதே தான் சொன்னாங்க, திமுக அமோக வெற்றி பெறும், கலைஞர் முதலமைச்சர், ஸ்டாலின் துணை முதலமைச்சர், இத்தனை இடத்துல சீட்டு ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ட்டு. அது எல்லாமே பெய்ட் மீடியாஸ்னால் உருவாக்கப்படுற ஒரு போலி பிம்பம் தான். பாண்டே அவர்கள் சொன்னது கூட, நம்ம எதிர்பார்த்த நம்ம நினச்சிருந்த எடப்பாடி வேறு, ஆரம்பத்திலேருந்த எடப்பாடி வேறு, 4 நாள் ஆட்சிக்கு வந்துடும், 4 மாதத்தில் ஆட்சிக்கு வந்துடும், இதோ இப்போ இவங்க கவுத்துரும் அப்படின்னு சொன்ன எடப்பாடி இன்றைக்கி தன்னோட ஆட்சியை 4 வருஷம் பூர்த்தி பண்ணி இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக வந்து நிற்கிறார். இந்த ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் எடப்பாடியை சாதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட மைனஸ் வந்து திமுகவுக்கு போகணும் அவரே சொல்லியிருக்காரு. ஏன்னா ஸ்டாலின் அவரோட தேர்தல் அறிக்கையில் வந்து, நம்ம இந்த வாட்டி வெற்றி பெறுவது சுலபமான விஷயம் அல்ல அப்படின்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணி சொல்லும் போது அவங்களுக்கு அந்த தோல்வி பயம் தெரியுது இல்லை.
இவங்க நினச்சிட்டாங்க எடப்பாடினா சும்மா இந்த சிவாஜி படத்தில் வர மாதிரி பொட்டு வச்சுட்டு பொங்கல் சாப்பிட்றோம் நினச்சேன் மாதிரி தான் எடப்பாடியை முதல்ல பார்த்தாங்க. பட் அதுக்கப்புறம் அவரோட நிர்வாக திறன், ஆளுமை திறன், அவரோட இந்த பிரச்சனை ஹேண்டில் பண்ண விதமாக இருக்கட்டும், இப்போ வந்து வன்னீர் இடஒதுக்கீடு கொடுத்த விஷயமா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து தேர்தல் அறிக்கையில் சொன்ன சில விஷயங்களும் இருக்கட்டும், அவர் வந்து எந்த இடத்துலையுமே வந்து ஹிந்துன்ற வார்த்தையை உபயோகிக்கல. யார்? எடப்பாடி அவர்கள் அனைத்து மத மக்களுக்கும் தான் சொன்னார். ஆனால் இதே தேர்தல் அறிக்கையில் திமுகவில் பாருங்கள், இந்துன்ற மதமே கிடையாது, ஹிந்துனாலே அருவறுப்பாக இருக்குது, நான் வந்து களிமண்ணில் செஞ்ச பிள்ளையார் தான் பார்த்தேன் அப்படின்னு சொன்ன ஒரு திராவிட கட்சி கூட்டணியில் இந்து மத கோவில்களுக்கு புனரமைக்க 1000 கோடி தரேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ இதெல்லாம் படித்த இளைஞர்கள்லேருந்து ஒரு பாமர மக்கள் வரைக்கும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஏன்டா நீங்கள் நடிக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியுது, ஸோ நான் உங்களை நம்ப மாட்டேன்னு சொல்லி இந்த ஒரு விஷயம் தான் எடப்பாடிக்கு பெரிய பலமாக இருக்கும். இல்லை 1000 கோடி ரூபாய் உண்மையிலே திமுக நாங்கள் வந்தால் கோயில் புனரமைப்புகளுக்கு நாங்கள் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்கல்ல. நான் உடனே கேட்குறேங்க, உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி வாயில் கூட நான் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், உண்மையிலேயே உங்களுக்கு இந்து மதத்தின் மீது பற்றுவோம், இந்து மக்கள் மீது பற்று இருந்துச்சு, இந்து மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கடவுள் இல்லைன்னு சொல்லி திருச்சி ஸ்ரீரங்கம் கோயில் வாசல்லையும் காஞ்சிபுரத்தில் இருக்கிற கோயில் வாசல்லையும் பெரியார் சிலை வச்சுருக்காங்க. கடவுள் இல்லை, கடவுளை வணங்குபவன் காட்டுமராண்டி, கடவுளை கற்பித்து அயோக்கியன் அப்படின்னு சொல்லி செலவு வச்சுருக்காங்கல்ல. நீங்கள் அந்த சிலையை கூட எடுக்க வேண்டாம், ஏன்னா பெரியார் நீங்கள் உங்கள் தலைவராக ஏற்றுக்கிட்டீங்க. அந்த வாசகத்தை அழிங்க. பல கோடி மக்கள் வந்து வணங்குற இந்து தெய்வத்தை வந்து கடவுள் தானே சொல்கிறாங்க எல்லாருமே, எங்கள் கடவுள் என்னோடய குலதெய்வம் தானே சொல்கிறாங்க. நீங்கள் அப்போ இந்து மதத்துக்கு நான் புனரமைக்க 1000 கோடி தருவேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ராஜா வந்து இந்திய டைம்ஸ் பத்திரிக்கையில் போய் பேசுகிறாரு இந்துன்ற ஒரு மதமே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காரு. இன்னொரு பக்கம் அவரோட கூட்டணி இருக்கிற திருமாவளவன் அவர் வந்து கூராக இருந்தால் சர்ச்சு, கூம்பாக இருந்தால் மசூதி, ஆபாச சிலைக்கு இருந்தால் கோவில் அப்படின்னு சொல்லி எதுக்கு அந்த அளவுக்கு ட்ராமா பண்ணிகிட்ருக்கீங்க? ஏன்னா அவ்வளோ மக்கள் முட்டாளாக இருக்கான். போன வாட்டி நீங்கள் பண்ண விஷயம் எல்லாமே அன்றைக்கி சமூக வலைத்தளம் இல்லை, அதனால யாருக்கும் தெரியல. இப்போ தான் 10 நிமிஷத்தில் எங்கே பேசினாலும் சமூக வலைத்தளம் வந்துடுது, சோசியல் மீடியாவில் வந்துடுது. இதோ இன்றைக்கி இவங்களோட அராஜகம் பாருங்கள். திருமாவளவன் அவர்கள் இந்து மதத்தை பற்றி பேசின வீடியோவை வந்து ஃபேஸ்புக்கில் என்னோடய ஃபேஸ்புக்கில் நான் பதிவு பண்ணுறேன், போட்ட ஒரு 1 ஹவரில் என்னோடய ஃபேஸ்புக் முடக்கப்படுது. அப்போ அந்தளவுக்கு உங்களுக்கு பயம் இருக்கிறவங்க, நீங்கள் இந்து மத இந்த தெய்வத்தையும் இந்து மதத்தோட வழிபாட்டு கலாச்சாரத்தையும் தப்பாக பேசுகிறீங்க? உங்களுக்கு பயம் இருக்குல்ல, இந்து மக்கள் தெளிவாயிட்டா நம்மளுக்கு ஓட்டு போட மாட்டான்னு தெரியுதுல்ல, அப்போ திருந்தி வாங்க. யாரை ஏமாத்தத்துக்கு நடிக்கிறீங்க நீங்கள்? இந்த கலப்பு திருமணம், ஆதி திராவிடர்கள் வந்து பிற சாதியினரை யாராச்சும் திருமணம் செய்தால் அவங்களுக்கு 60,000 ரூபாய் பணமும் 1 பவுன் நகையும் கொடுக்கறதாகவும் திமுகவோட தேர்தல் அறிக்கையில். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த 259 அறிக்கையில் தான் விட்டுருக்காங்க. அது சம்பந்தமாக நிறைய சமூக வலைத்தளங்களில் வந்து ஒரு பெரிய சர்ச்சையாகவும் போயிட்டுருக்கு. எல்லா சமூக மக்களும் அது கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. சமீபத்தில் ஒரு பெண் கூட ஒரு சகோதரி அது வீடியோ போட்டிருந்தாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, திமுக மாவட்ட செயலாளர்களும் திமுக தலைவர் குடும்பத்தில் இருக்கிற பெண் இல்லை ஆண் எல்லாருக்குமே இந்த மாதிரி இந்த 259 அறிக்கைப்படி நீங்கள் ஒரு கலப்பு திருமணம் பண்ணுங்களேன். நீங்கள் முன்னோடியாக வாங்கலை, நீங்கள் எல்லாமே உங்கள் சொந்த ஜாதிக்குள்ளேயே பொண்ணு எடுத்துப்பீங்க, சொந்த ஆட்களுக்குள்ளேயே பொண்ணு எடுத்துப்பீங்க, ஆனால் பொதுமக்கள் மட்டும் முட்டாளா? திரும்ப இவங்க வந்து இந்த திராவிட மாயின்னு ஒரு விஷயத்தில் மக்களை முட்டாளாக்கி இங்கே வந்து ஒரு கம்யூனிட்டி சார்ந்து பாதிக்கப்பட்டால் உடனே அது எல்லா டிவியும் பெருசாக காட்டுறதும், மற்றவங்க யாருனா எதனா ஆச்சுன்னா அது எவனும் கண்டுக்காமல் போகிறதும் அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த ஒரு இந்த மாயை தான் ஒழியணும். அதுக்கு ஒழியறதுக்கு இந்த மாதிரி நடிக்கிறவங்க ஆட்சி இல்லாமல் எடப்பாடி மாதிரி ஒரு உண்மையான ஆட்சி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கலப்பு திருமணம் செய்தால் ஜாதி ஒழியும்னு அவங்க சொல்கிறாங்க. அது மாதிரி சொல்லி தான் மக்களை முட்டாளாக்குறாங்க. கலப்பு திருமணம் பண்ணால் ஜாதி ஒழுனா நீங்கள் ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே திமுக காரங்கள்லேருந்து எல்லா நிர்வாகிகளையும் பண்ண சொல்ல வேண்டியதானே? நீங்கள் தமிழ்நாட்டுக்கு முன்னோடியாக இருக்க வேண்டியதானே? யார் தலையில் முழகா இருக்கிறீங்க? தேர்தல் ஆணையத்திடம் வந்து ஸ்டாலின் ஒரு இந்த பிரமாண பத்திரம் சமர்ப்பிப்பாங்க. அதில் வந்து ஸ்டாலின் எனக்கு ஒரு சொந்த கார் கூட இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இது நாடறிஞ்ச விஷயம்தான். இவங்க வந்து வாழும் காமராஜரே, ஏழையின் எளிமையாடனே அப்படின்னு பட்டம் போட்டு வச்சுப்பாங்க. அந்த மாதிரி சொந்தமாக கார் இல்லைன்னா அதான் சைக்கிளில் போய் காமிக்கிறாரு. அந்த மாதிரி தான் சைக்கிளில் போகிறதுனால எனக்கு சொந்தமாக காரணம் மக்கள் நம்பிடுவாங்கன்னு சொல்லி திரும்பவும் மக்களை முட்டாளாக்குறாங்க. நீ அவங்களோட விஷயத்துக்குள்ளே நீங்கள் போனீங்கனாலேங்க ஒரே காமெடியாகவும் ரொம்ப கேலிக்குரி வகையில் தான் இருக்கும். இத்தனை மக்களுக்கே தெரியும் கலைஞரோட வாரிசு தான் வந்து ஸ்டாலின் அவர்கள்னு சொல்லி. ஸ்டாலின் அவர்களுக்கு என்னென்ன சொத்து இருக்குது, எவ்வளோ எந்த இடத்துல வீடு இருக்குது எல்லாமே தெரியும். தெரிஞ்சுட்டு நீங்கள் சொந்தமாக காரணம்னு கூட சொல்கிறீங்கல்ல, இதுதான் இவங்க தமிழக மக்களை நினச்சிட்ருக்கிற விதம். சொல்கிறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? எல்லாமே ஒரு சீன் கிரியேட் பண்ணுறது தான், எல்லாமே இங்கே ஒரு ட்ராமா தான். அவங்களோட சைடில் எல்லாமே ட்ராமா தாங்க. நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்க, உதயநிதி பிள்ளையார் சக்தி அப்போது தன்னை ட்விட்டரில் வந்து பிள்ளையார் சிலையை போடுறாரு. பிள்ளையார் சிலையை போட்டவுடனே என்ன ஆகுதுன்னா, அதுக்கு நிறைய இந்த பெரியார் திராவிட கழகம் அந்த கும்பல்னு எதிர்ப்பு தெரிவிச்சுன்னா திரும்ப இன்னொரு பதவி போடுறாரு. என்ன பதவி போடுறாரு?
இந்த பிள்ளையார் சிலை வந்து நான் வெறும் களிமண்ணாக தான் பார்த்தேன். பதிவு போட்டது இல்லாமல் ஒரு அறிக்கையும் விடுறாரு, எனக்கோ என் மனைவிக்கோ கடவுள் நம்பிக்கை இல்லைன்றாரு. ஸோ இப்போ கட் பண்ண சேப்பாங்கம் திருவல்லிக்கணி தொகுதியில் வந்து சர்ச்சில் போயிட்டு பைபிள் வச்சு நின்றுருக்காரு. கடவுள் நம்பிக்கையெல்லாம் உங்களுக்கு எந்த கடவுள் இல்லைன்னு தானே சொல்லலாம், கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டுருக்காரு போகிறாருங்க. இது எல்லாமே ட்ராமா, இந்த மாதிரி ட்ராமாக்களை இதுவும் ஒன்று. நீங்கள் அந்த ட்ராமாவை ஜாலியாக சீமான்னு சொல்கிற மாதிரி ஜாலியாக கடந்துட்டு போக வேண்டியது தான். திமுகவோட தேர்தல் அறிக்கையில் சிஏஏ சட்டத்தை வந்து நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இல்லை, இதில் சின்ன திருத்தம் என்னென்னா, திமுக தேர்தல் அறிக்கையில் இந்த சிஏஏ பற்றி பேசவே இல்லை. இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாமே நீங்கள் ஏன் வந்து நீங்கள் தானே சிறுபான்மையினர் காவலான்னு சொல்கிறீங்களே, இப்படிலாம் பேசுகிறீங்க, உங்களுக்கு ஒன்று நாங்கள் வருவோம்னா, இப்போ ஏன் தேர்தல் அறிக்கை இந்த வார்த்தை இல்லைனா, திரும்ப தேர்தல் அறிக்கை திருத்தி சிஏஏ சட்டத்தை நாங்கள் வந்து தடை பண்ணுறதுக்கு முயற்சிப்போம். அதிமுக தரப்பில் இருந்தோம் நாங்கள், அதுக்கப்புறம் தான் அதிமுக தரப்பில் வருது. மத்திய அரசுக்கு கோரிக்கை வைப்போம்னு அதிமுக சொல்லியிருக்கேன், சாத்தியமா? நீங்கள் சிஏஏ மட்டும் கிடையாதுங்க, அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிஏஏ சட்டத்தை தடை பண்ணுவோம், நீட்டை தடை பண்ணுவோம் இப்படிலாம் சொல்லியிருக்காங்களா. இது ரெண்டு பேருக்குமே, அதிமுகவுக்கும் சரி திமுக தலைமைக்கும் சரி, இந்த ரெண்டு பேருக்குமே தெரியும் இது ரெண்டு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு. அது ஜிஓ பாஸ் ஆகி அந்த சட்டம் இயற்றப்பட்டாச்சு. ஒன்று, இன்னொன்று, சமீபத்தில் நான் ஒரு திமுக வழக்கறிஞரை சந்தித்தேன், அவர் தெளிவாக சொல்கிறாரு, சிஏஏ சட்டத்தினால தமிழக இஸ்லாமியர்களுக்கோ இந்திய இஸ்லாமியர்களுக்கோ யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, எவனாவது அது எதிர்த்தலாம் பெரிய முட்டான்னு சொல்லி நான் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து அந்த நிகழ்ச்சியில் அவர் சொன்ன வீடியோ இருக்குது, என்கிட்ட ஆதாரம் இருக்குது. ஸோ இதில் வந்து அதிமுகவும் திமுகவும் ஒரு இந்த வாக்கு வங்கிக்காக தான் அந்த சிஏஏ சட்டத்தை தடை பண்ணுவோம், நீட் தேர்வு தடை பண்ணணும். நீட் தேர்வு உண்மையிலே நல்லது தான், இது எல்லாரோட மனசாட்சிக்கும் தெரியும். என்னென்னா, இங்கே வந்து ஒரு ஒரு கட்சியும் வந்து ஒரு ஒரு மெடிக்கல் காலேஜ் வச்சுட்டுருக்காங்க, ஒரு ஒரு மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்கிற ஓனரும் ஒரு ஒரு டிவி வச்சுட்டுருக்காங்க. இந்த மாதிரி இந்த ஒரு நீட் தேர்வு இல்லாமல் டாக்டர் படிக்கணும்னா மினிமம் ஒரு சீட்டுக்கு 60-70 லட்சம் ஆகும், லஞ்சமாக பெறுவாங்க, நன்கொடையாக பெறுவாங்க. இப்போ இந்த நீட் தேர்வு வந்ததுக்கப்புறம் இந்த நன்கொடை வராது, இந்த லஞ்சம் வராதுன்னு சொல்லி இவங்க எல்லாத்து இருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற அப்பட்டமான உண்மை தான், மற்றபடி முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. செந்தில் பாலாஜி 11 மணிக்கு தளபதி ஆட்சிக்கு வந்தால் 11:05 நீங்கள் மக்கள் வந்து இவங்கள உண்மையோட முகத்தை தெரிஞ்சுக்கணும். ஏடிஎம்கே இருக்கிற செந்தில் பாலாஜி நல்லா தான் இருந்தார், திடீர்னு திமுக போனக்கார அந்த ஊபி ரத்தம் இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்க என்னன்னு தெரியல. சேம் அதே ரவுடிசாம இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும், இதை பண்ணிடுவோம் அதை பண்ணிடுவோம். 11 மணிக்கு முதல்ல ஒரு ஆனதுக்கப்புறம் 11:05 நீங்கள் போய் மன எடுங்கன்னு சொல்லிட்டார்னா, அதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு துணிச்சல் வேணும், எந்த அளவுக்கு வந்து ஒரு அராஜகம் பண்ணுற மனநிலையில் இருந்தால் அப்படி பேசுவாங்க. ஸோ அந்த வீடியோவும் சமூக வலைத்தில் பெருசாக பரவிட்டு இருக்கு. இன்றைக்கி ட்விட்டர்லேருந்து ஃபேஸ்புக்கிலேருந்து 11 மணிக்கு தளபதி முதல் ஆனவுடனே 11:05 பிரியாணி கடையில் போய் சண்டை போடு, 11 மணிக்கு தளபதி முதல் ஆனதுக்கப்புறம் 11:05 போய் ரீசார்ஜ் கடையில் போய் சண்டை போடுன்னு ஒரு மீம்ஸ் வந்துருந்தாருங்க. ஸோ இது எல்லாமே அவங்க வாயால் கேட்டுக்கிறாங்க, இன்னொன்று அவங்களோட உண்மையான முகத்தை மக்கள் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக தான் இருக்குது. இறுதியாக மக்கள் யாருக்கு வாக்களிக்கணும், எப்படி பார்த்து வாக்களிக்கணும்னு நினைக்கிறேன்? இதில் வந்து யாருக்கு வாக்களிக்க வேணும்னு நான் சொல்ல மாட்டேன், யாருக்கு வாக்களிக்க கூடாதுன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். யாருக்கு வாக்களிக்க கூடாதுன்னா, மக்களே, தன் மதம் தான் உயர்ந்தது, மற்ற மதம் எல்லாமே ரொம்ப மட்டமானது, தன் தெய்வம் மட்டும்தான் உயர்ந்தது, மற்ற தெய்வங்கள் எல்லாமே ரொம்ப கீழ்மையானது அப்படின்னு நினைக்கிற ஆட்களும் சரி, வெளியில் கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்லி மேடையில் பேசிட்டு பின்கேட்டு வழியாக கோயிலில் போய் கும்பிடு போட்டு பூஜை பண்ணுறது ஹோமம் பண்ணுறதுன்னு சொல்கிற ஆட்களும் சரி, நான் இந்த மதத்தை மட்டும் ரொம்ப உயர்வாக பண்ணுவேன், அந்த மத ஆட்களுக்கு ஒன்றுனா என் ரத்தம் துடிக்கும், என் இதை என் துடிக்கும், நான் உடனே போய் ஹெல்ப் பண்ணுவேன், இதே இந்து மக்கள் வந்து பாதிக்கப்பட்ட அவனுக்கு நான் எதுவும் கண்டுக்கவே மாட்டேன், நான் வந்து மற்ற மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லுவேன், இந்து மத பண்டிகை நான் வாழ்த்து சொல்ல மாட்டேன், அப்போ தான் வந்து நான் வந்து பெரியாரோட பேரன் பெரியாரோட கொள்ளு பேரன்னு சொல்லி சீன் போடுவேன். இந்த மாதிரி ஆட்களுக்கு வாக்களிக்காதீங்க. நீங்கள் இந்த ஒரு இந்த தேர்தலில் எடுக்க போகிற முடிவும் நீங்கள் செலுத்த போகிற வாக்கும் தான் அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு நம்ம தலையெழுத்தே மாற்றும். ஸோ யோசித்து சிந்திச்சு யார் வரணும்னு நினைக்கிறத விட யார் வரக்கூடாதுன்ற ஒரு முடிவோடு போய் ஓட்டு போடுங்க. 1-2 முறை யோசிங்க. இந்த 10 வருஷம் நம்ம எவ்வளோ நிம்மதியாக இருந்தோம், எடப்பாடி ஒரு சாதாரண ஆளாக தான் முதல்ல வந்தார், பட் ஆனால் அதுக்கப்புறம் அவரோட ஆட்சியில் எப்படி இருந்துச்சு, எந்த மக்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த கலவரம் மதக்கலவரம் ஜாதி கலவரமும் இல்லாமல் நடந்துச்சு, அதையும் யோசிங்க. அதே விஷயத்தில் மற்ற தெய்வத்தை இழிவுபடுத்திட்டு என் தெய்வத்தான் உயர்ந்தவன், எங்கள் கட்சி கொள்கைப்படி நாங்கள் கடவுள் இல்லைன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஆட்களை வாக்களிக்காதீங்க. நன்றி.